கோப்ராவும் ஜாட்ரோனும் வெள்ளை மாளிகையில இருக்காங்கன்னா இந்த உலக ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஷேடோ, கோப்ராவோட திட்டம் என்னங்கறத சொல்லிடு, இல்லனா எங்க குருவை கொன்ன அதே வாளால நீயும் இறக்க வேண்டியிருக்கும். உன்னுடைய வாள் மதிப்பிற்குரிய நம்ம குருநாதரால கொடுக்கப்பட்டது. ஆனா உன்னுடைய முட்டாள்தனமான கோபமும் விரோதமும் தான் அவரோட உயிரை பறிக்க காரணமாயிருந்தது. சில நேரங்கள்ல வெறுப்பு மனசுல ஆழமா பதிஞ்சிரும். எதுக்கு வெறுக்கிறோம்னே தெரியாம வெறுத்துட்டு இருப்போம். எப்படி ஒரு மீன் தண்ணில நீந்துறேன்னு தெரியாம நின்றுதோ அந்த மாதிரி. என் வாழ்க்கையை தீர்மானிச்சது நான் இல்ல, என்னோட எதிரிகள். ஹார்ட் மாஸ்டரை கொன்ன கொலப்பழியை என் மேல போட்டாங்க. என் நண்பர்களும் அத உண்மைன்னு நம்பினாங்க. உண்மை என்னன்னு தெரியாம எதுக்கு ஒருத்தருக்காக வக்காலத்து வாங்குறீங்க? அதுல படிஞ்சிருக்கிறது குருவோட ரத்தக்கரதம். ஆனா இந்த வாள் நிறுத்துங்க. என்னுடைய வாள் அராஷிக்காக ஸ்டீலால செய்யப்பட்ட வாள் எண்ணிக்க உடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல ஒரே கேள்விதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்த என் வாழ்க்கைய நாசமாக்கினது யாருன்னு தான் யோசிச்சுட்டு இருக்க. என்ன மன்னிச்சது ஸ்டார்ம் ஷேடோ, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா யாருக்கு அதிக லாபம் இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? எல்லா விதத்திலையும் உனக்கு சரிசமமா நின்னவனா? இல்ல உன் ஆதரவுன்னு நீ நினைச்சவன்? உனக்கு அன்பு அரவணைப்பும் காட்டி வரவேற்றாரு, அவரைத்தான் சொல்ற. நான் அவருக்கு தேவைப்பட்டேன். நான் இப்படி மாறணும் தான் அவரோட ஆசை. அளவு கடந்த திறமையும் கோபமும் கொண்ட ஒரு மனிதர். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவர் ஒரு உன்னதமான புத்திசாலி, வன்முறையாளர். எல்லாத்த விட முக்கியம் மாறுவேஷக்கார ஜார்டன். சரி சொல்லு, அவனும் கோப்ராவும் என்ன திட்டம் போட்டிருக்காங்க? அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிற எதிரிய நாம் அழிக்க முடியும்.